ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய டாபிக்ஸ் பற்றி பேச போகிறேன். ஜென்ரலாக மோட்டோ வ்ளாகிங்கே கொஞ்சம் மாறி தான் போயிட்டுருக்கு இப்போ. ஸோ இது வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், சும்மா உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால் நான் கேமரா ஆன் பண்ணி பேசுகிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக நான் எங்கேயுமே ஆக்டிவாக கிடையாது. இந்த ஹெல்மெட் கேமரா இதில் யூஸ் பண்ணால் போலீஸ் பிடிக்கிறாங்க உங்களை, சரிங்களா? ஹெல்மெட் கேமரா யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல் வந்திருக்கு. இன்னொன்று வந்து ஹெல்மெட் ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட், சரிங்களா? ஹெல்மெட்டுக்கு வந்து ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட் இருந்தால் தான் நம்ம இந்தியாவில் சேல் பண்ண முடியும். அப்புறமா கரண்ட் மோட்டோ வ்ளாகிங் ட்ரெண்ட், இந்த மூணு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேசுவோம் இந்த வீடியோவில். நான் ஒரு மோட்டோ வ்ளாகிங் சேனல், மோட்டோ வ்ளாகிங்காக செய்யணுங்க, அது பேர் மாறிச்சுப்பேன். ஸோ நான் வந்து ஒரு ட்ராவல் சேனல் வச்சுருக்கேன். ஸோ பைக்கில் ட்ராவல் பண்ணும்போது நிறையா வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஹெல்மெட்டில் ஒரு மவுண்ட் வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டுருவேன். அதை ரெக்கார்ட் பண்ணி ஒரு ட்ராவல் கண்டென்ட்டாக பண்ணி என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ என்னோடய சேனல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழே போய் வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கே புரியும் என்னோடய சேனல் எதை பற்றி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் வந்து மோட்டோ வ்ளாகிங் ஸ்டார்ட் பண்ணும்போது, ஸோ மோட்டோ வ்ளாகிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைக் ஓட்டிகிட்ருப்பாங்க, நீங்கள் பார்ப்பீங்க ஹெல்மெட்டில் ஒரு கேமரா மாதிரி ஒன்று சின்னதாக இருக்கும், ஸோ அதை வச்சுட்டு பசங்க சுற்றிட்டே இருப்பாங்க. ஸோ அதுதான் ஹெல்மெட் கேமரா. ஸோ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம், பைக்கில் ஓட்டிகிட்டு இருக்கும்போது அப்படியே பேசிகிட்டே ரெக்கார்ட் பண்ணுறோம், சரிங்களா? ஃபோன் வச்சு ரெக்கார்ட் பண்ணல, ஹெல்மெட்டில் ஆல்ரெடி ஒரு கேமரா நாங்கள் ஒன்று ஒட்டி வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது அப்படியே ஆடியோலாம் ரெக்கார்ட் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து மோட்டோ வ்ளாகிங் சொல்லுவாங்க. மோட்டோனா ஏதாவது வண்டி ஓட்டிட்டுருவோம், டி நாட் பி பைக், இது வேணால் பண்ணலாம். ஸோ நான்லாம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நாலு வருஷம் ஆயிடுச்சுங்க, சரிங்களா? ஒரு நாலு வருஷம் மட்டும் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இது பெருசாக யாருக்குமே தெரியாது, சரிங்களா? ஒரு மூணு நாலு பேர் ஸ்டார்ட் பண்ணோம், மூணு நாலு பேர் கொஞ்சம் ரீச் ஆகும், அதாவது நான் தமிழில் சொல்கிறேன், சரிங்களா? தமிழ்நாட்டில் பட் இப்போ வந்து ட்ரெண்டே மாறிடுச்சு. என்னன்றது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட் கேமராலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேரளா ஸ்டேட்டில் வந்து இந்த மாதிரி பசங்க ஹெல்மெட்டில் கேமரா வச்சு மவுண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து போலீஸ் ஒரு 1000 ரூபீஸ் ஃபைனாக போடுவாங்க, அப்புறம் 3 மந்த்ஸ் உங்கள் லைசன்ஸை வந்து டெம்பரரியாக சஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. போகிறாங்கன்னு இல்லை, பண்ணுவாங்க எதுவுமே. ஸோ அந்த ரூல் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க, கேரளா மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்டு. ஸோ நீங்கள் கேரளாலாம் போனீங்கன்னா, இன்கேஸ் உங்கள் கோப்ரோ இதெல்லாம் இருந்ததுன்னா ஹெல்மெட்டில் ரிமூவ் பண்ணிவிட்டு போயிடுங்க. நான் ரீசெண்டாக கேரளா போனேன், நான் அந்த மாதிரி என்கவுண்டர் பண்ணவே இல்லை. நான் வந்து நிறைய இடத்துல வ்ளாக் பண்ணிட்டு தான் இருந்தேன், நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக அங்கே போய் கேமரா ஆகும்னு சொல்லிட்டு. கேரளா பார்டருக்குள்ளே போகும்போது மட்டும் நான் கேமரா ஊற்றுட்டேன், உள்ளே போய்ட்டு நான் எடுத்துகிட்டே இருந்தேன். பட் அதுக்கப்புறமா எங்கேயுமே போலீஸ் கேட்கல. பட் லோக்கல்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, ஹெல்மெட்டில் கேமரா வச்சுட்டு சுற்றிருந்தானா இவனை வந்து போலீஸ் பிடிக்கலாம் அப்படின்னாலாம் அப்படின்னா என்னென்னே தெரியாதுங்க. இப்போ வந்து எல்லாருக்குமே கேரளாவில் தெரிஞ்சிருச்சு. லோக்கல்ஸ் ஒரு வில்லேஜில் இருக்க ஒரு தாத்தா கூட சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் ஹெல்மெட்டில் போட்டு போனால் போலீஸ் பிடிக்கும், அங்கே நிற்கிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. கரெக்டாக இது ஏன் முதல்ல பேன் பண்ணாங்க, ஹெல்மெட்டில் நீங்கள் கேமரா வச்சுட்டு போனீங்கன்னா அவங்க கான்சென்ட்ரேஷன் போயிடுன்றாங்க, அப்புறமா அதனால் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. அப்புறமா பப்ளிக்கை நீங்கள் போகிற இடத்துல எல்லாத்துலேயுமே நீங்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்க, அது வந்து தப்பு அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் போடுறதுனால உங்கள் ஹெல்மெட்டோட ஷேப் வந்து மாறுது. இப்போ நாங்கள் கேமரா வந்து இங்கே வச்சுருப்போம் ஹெல்மெட்டில், ஸோ இங்கே கொஞ்சம் வெயிட் இருக்கும். ஸோ ஹெல்மெட் வந்து டிசைன் பண்ணது அது கிடையாது, ஹெல்மெட் கேமரா வச்சு எந்த ஹெல்மெட் காரணம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மார்க்கெட்டிங் யாருமே பண்ணது கிடையாது. ஸோ நீங்கள் அது மேலே எக்ஸ்ட்ரா வைக்கிறனால ஒரு சைடு உங்களுக்கு தலை போகும், உங்களுக்கு தலை வலிக்கும், மண்டை வலிக்கும். ஸோ ஹெல்மெட்டோட ஷெல் வந்து ஸ்ட்ரக்சர் மாறி போயிடும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்டு தாங்க. ஏன்னா நான் வந்து என்னோடய மேகாலயா ரைடில் வந்து ஒரு நாய் மேலே இடித்து கீழே விழுந்திருப்பேன். அதுக்கு மெயின் காரணமே பார்த்தீங்கன்னா கோப்ரோ, நான் வந்து ப்ளாக் பண்ணிகிட்டே வந்ததுனால என்னோடய கான்சன்ட்ரேஷன் லைட்டாக மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்படி ஆகிடுச்சு. நான் ப்ளாக் பண்ணலன்னா விழுந்திருப்பேனா இல்லையான்னு தெரில, பட் நான் இப்போ விழுந்தது காரணம் பார்த்தீங்கன்னா இது லைட்டாக எனக்கு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆச்சு, கரெக்டு தான். அதே மாதிரி ஹெல்மெட்டில் கேமரா மவுண்ட் பண்ணுறதுனால ஹெல்மெட் ஷேப் மாறுமானலாம் கண்டிப்பாக இல்லை, பட் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். என்னோடய ஹெல்மெட் வெயிட்டில் ஒரு போர்ஷன் இந்த கோப்ரோ மவுண்ட் இதெல்லாம் போட்டதுனால என்னோடய ஹெல்மெட்டோட வெயிட் வந்து அதிகமாக இருக்கும், ஒரு சைடு வந்து அதிகமாக இருக்கும், இப்படியே தொங்கிட்டு இருக்கும். ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நல்லா ராங் ரைட்ஸ் கண்டினியூஸாக போகும்போது எனக்கு தலை லைட்டாக வலிக்கும். ஸோ அப்பப்போ பிரேக் பண்ணிவிட்டு எடுத்து போவேன், சின்ஸ் எனக்கு முடியும் நிறையா இருக்கிறதுனால எனக்கு அது ஒரு பிரச்சனை. ஸோ இவங்க சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான், நான் தப்புன்னு சொல்லலை. அதுக்காக பேன் பண்ணணுமா? ஏன்னா மெயின் பர்பஸ் நான் எதுக்கு கோப்ரோ எடுத்துகிட்டு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது ஒரு பிளேஸ் போனேன்னா நெக்ஸ்ட் டைம் அங்கே வருவோமான்னு தெரில. ஸோ இதுக்கு முன்னாடி கோப்ரோலாம் இல்லை, ஹெல்மெட்டில் கேமரா இல்லைன்னா எல்லா இடத்துலையும் நின்றுட்டு மொபைலில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருப்போம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் ட்ராவல் ரைட் பண்ணிட்டு இருக்கும்போதே ஃபோனில் எடுத்துகிட்ருப்போம், அது வந்து அதோட ரொம்ப ரிஸ்க். நம்ம வந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறதோட கொஞ்சம் ஒஸ்ட்டான சினாரியோ. ஸோ ஹெல்மெட் கேமரான்றால் ரொம்ப ஈஸி, நம்ம எதை பற்றியும் கேர் பண்ண தேவையில்ல, சும்மா ஒரு பட்டன் எடுத்துனா போதும் ரெக்கார்ட் ஆகிடும். ரெக்கார்ட் ஆச்சா இல்லைன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கே சைட் மிரர் எப்படி எட்டி பார்த்து அந்த பட்டன் நம்பர் ஓடுதான்றதை பார்ப்போம், அந்த கோப்ரோ சவுண்டு வரலாம். ஸோ அதனாலேயும் எனக்கு ஒரு இடத்துல லைட்டாக ஒரு கிராஷ் நடந்திருக்கும். ஸோ போலீஸ் சொல்கிறதுலாம் கரெக்டு தாங்க,
இதே சிஸ்டம் தான் வந்து உங்களுக்கு கார்லையும் இருக்குது. கார்லையும் நம்ம பாட்டு கேட்டு ஃபோன் பேசிட்டு இப்படி கையில் வச்சு பேசினாலுமே வந்து உங்களுக்கு ப்ளூடூத்தில் நீங்கள் பேசிட்டு போகலாம், பாட்டு ஃபுல் சவுண்ட் வச்சுட்டு போகலாம். ஸோ அங்கே அப்படி பண்ணுறதுனால மட்டும் கான்சன்ட்ரேஷன் கார் ஓட்டுறவங்களுக்கு பிரச்சனை வந்து தெரியாது. அதே வந்து பைக்கை சார் டார்கெட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ நெக்ஸ்ட்டு எதை பேன் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்காம். ஸோ ஹெல்மெட் உள்ளே நம்ம வந்து ஒரு இன்டர்காம் மாதிரி ஒன்று வச்சுருப்போம், ஃபோன் மாதிரி வச்சுக்கோங்க ப்ளூடூத் டிவைஸ். ஸோ நீங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஃபோன் பேசலாம், பாட்டு கேட்கலாம், எல்லாமே பண்ணலாம். சேம் சிஸ்டம் நீங்கள் காரில் என்ன பண்ணுவீங்களோ அதே அந்த ப்ளூடூத் ஆடியோ சிஸ்டம் வந்து உங்கள் ஹெல்மெட்குள்ளே இருக்கும். ஸோ இதை வந்து நெக்ஸ்ட்டு பேன் பண்ணிடுவாங்க கண்டிப்பாக. நீங்கள் அதெல்லாம் போடக்கூடாது, உங்கள் கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகுது, நீங்கள் ஃபோன் பேசிகிட்டே ஓட்டுறீங்க அப்படின்னு அடுத்து பண்ணிடுவாங்க. எந்த விஷயம் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தாங்க இருக்கும். ஸோ எல்லாராலையும் மோட்டார் வ்ளாகிங் பண்ண முடியாது, எல்லாராலையும் வந்து போலீஸ் ஆக முடியாது, எல்லாராலையும் இன்ஜினியர் ஆக முடியாது. ஸ்டார்டிங்கில் ஒரு கஷ்டம் இருக்க தான் செய்யும். அந்த கஷ்டம்னா இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகி அதெல்லாம் ஆறுது அப்படின்றது, அதெல்லாம் தாண்டி தான் வந்து நாங்களாம் வந்திருக்கோம். ஏன்னா அது ஒரு ஸ்கில் சரிங்களா, எல்லாராலையும் பண்ண முடியாது. ஸோ அதனால் பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போலாம் வந்து நான் எங்கேயாவது ரைட் போயிட்டுருக்கும்போது ஏதாவது ஒரு கண்டென்ட் ஒரு பிளேஸ் நல்லா இருக்குது நம்ம ஒரு மெமரியாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்தால் கூட பயமாக இருக்குது. தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு அட்வொகேட் அவர் பேர் விக்னேஷ்னு நினைக்கிறேன், ப்ரோ கூட வந்து தமிழ்நாட்டில் வந்து இதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள், சூப்பர் பைக்ஸ்லாம் வச்சுக்கூடாது, அதெல்லாம் வந்து நம்ம ஊரில் ஓட்டுற வண்டியே கிடையாது. ஸோ இங்கேயும் வந்து ஹெல்மெட் கேமராவை பேன் பண்ணிடுங்க தமிழ்நாட்டில், இது வந்து நிறையா பிரச்சனை ஆக்சிடென்ட்ஸ்லாம் கொண்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் சொன்னதை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஏன் இங்கே தமிழ்நாட்டில் ஏன்டா நெக்ஸ்ட் வரீங்க. ஏன்னா இப்போ ஒரு ஒரு பிளேஸ் நிறையா பிளேசஸ் வெளில தெரிய ஆரம்பிக்கிற காரணமே வந்து யூடியூப் தான் சரிங்களா. உங்களுக்கு நியூஸ் சேனல் அவங்க வேறு மாதிரி போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த யூடியூப்லேருந்தான் வந்து நிறையா பிளேசஸ் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அதுலேயும் நீங்கள் ஹெல்மெட் கேமரா பேன் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவாங்க மக்கள், ரொம்ப கஷ்டம் இல்லை. ஏன் ஒரு யூஸ்ஃபுல்லான ஏதாவது ஒரு இது கொண்டு வாங்களேன், நீங்கள் வந்து ஹெல்மெட் கேமரா யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து ரைடிங் கேர்ஸ் இருக்கணும், அப்படி இல்லைனா உங்களுக்கு ஒரு 20K 30K சப்ஸ்கிரைபர்ஸ் மேலேருந்து தான் நீங்கள் ஹெல்மெட் கேமரா யூஸ் பண்ணலாம். அது வரைக்கும் நாங்கள் என்ன ப்ரோ பண்ணுறோம், அது வரைக்கும் நீங்கள் பைக் ரிவ்யூஸ் எடுங்க, இல்லை வீட்டில் வச்சு வீடியோ எடுங்க, நீங்கள் ரைட் பண்ணி தான் எடுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா பெரிய பிரச்சனை இப்போ இப்போ நீ கேரளா போகிறேன், என்கிட்ட ஹெல்மெட் கேமரா இருக்குன்னா ஓ என்கிட்ட க்ளவுஸ் இருக்கா, ஓ என்கிட்ட நீ காட்ஸ் இருக்கா, ஓ என்கிட்ட ஷூ இருக்கா, எல்லாமே இருக்கா, அதெல்லாம் இருந்தால் தான் வந்து ஹெல்மெட் கேமரா யூஸ் பண்ணலாம். அப்படின்னா இன்கேஸ் அவன் இடித்து விழுந்தால் கூட பிரச்சனை கிடையாது, அவனுக்கு ஒன்றுமே ஆகாது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக நீங்கள் ஏதாவது பண்ணலாம். அதை விட்டு வந்து ஒரு விஷயத்தை வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணுறது வந்து நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். அதுக்கு ஒரு சில மெஷர்ஸ் கொண்டு வரலாம், ப்ரிவென்டிவாக என்ன பண்ணலான்றதை பார்க்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் அதை பண்ணவே கூடாது. ஏன்னா வண்டி ஓட்டுறதும் வந்து ரிஸ்க்கு தான் சரிங்களா. எப்போ என்ன ஆகும்னு சொல்லவே முடியாது, அதுக்காக நம்ம ரோட்டில் ஓட்டாமல் இருக்க முடியுமா. ஸோ வந்து வண்டி ஓட்டுறதே பேன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்குமா. ஆர்டிஓவில் போய் லைசன்ஸ் வாங்கணும், எவ்வளோ பேர் பிரைப் வாங்குறாங்க, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஆனால் அங்கேயும் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் முதல்ல போலீஸ் இந்த இவ்வளோ ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க தெரியுங்களா. இப்போ கரண்ட்டாக இருக்கிற இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வச்சுக்கோங்களேன், டிக்டாக் போயிடுச்சு, ஒரு 10 செகண்ட்ஸில் ஒரு 30 செகண்ட்ஸில் ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது, கீழே விழுந்து வரணும், கேர்ள்ஸை காமிக்கணும், எங்கேயாவது போகும்போது ரியாக்ஷன் வீடியோன்னு சொல்லி போட்டுட்ருக்காங்க பசங்க. இது எனக்கு தெரிஞ்சு கேரளாவில் ரொம்ப அதிகமாக இருந்தது நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இப்போ தான் அது வந்துட்டு இருக்கு அதை பார்த்து. பட் கேரளாவில் வந்து ரோட்டில் போகிற பொண்ணுங்களுக்கு லிஃப்ட் கொடுக்கறது, அங்கே போய் த்ராட்டில் பண்ணுறது, அங்கே போய் வீலி அடிக்கிறது, அவங்க முன்னாடி போய் ஊழறது, ப்ராங்க் பண்ணுறது, யார் யாரோ போய் லிஃப்ட்டு கொடுத்து, இந்த மாதிரி வீடியோஸு மோஸ்ட்டாக கேர்ள்ஸை தமிழ்லாம் வச்சு போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால இந்த வீடியோஸ் தான் வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ரீச் ஆகுது. வேறு எந்த வீடியோஸும் பார்த்திங்கன்னா ரீச் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் வெளில இருக்கவங்களுக்கு பார்த்தா ஓகே இதுதான் மோட்டார் வாக்கிங் போல், இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓடுறது, வெளியே அடிக்கிறது, கீழே விழுந்து வாடுறது, ஸ்டண்ட்டு பண்ணுறது, கேர்ள்ஸுக்கு லிஃப்ட் கொடுக்கறது, அவங்களுக்கு அவங்க கிட்டே போய் சீன் போடுறது, இந்த மாதிரி தான் இருக்குமா மோட்டார் வாக்கிங் சொல்லிட்டு தான் மேபி கேரளாவில் வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் கொண்டு வந்தாங்களா என்னன்னு தெரியல. போலீஸ்காரங்க நிறையா பேரை வச்சு நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரீச் ஆகும். அதெல்லாம் ஜென்ரல் சைக்காலஜி தான், ஹியூமன் மென்டாலிட்டி தான். நீங்கள் வேலை நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன், அது பார்ப்பீங்களா, இல்லை நான் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டேன் என்னை வந்து இவ்வளோ ஃபைன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அதை பார்ப்பீங்களா. ஸோ நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த போலீஸ் வீடியோக்கு தான் போகும். ஸோ இதெல்லாம் ரீச் ஆகிறதுனால மோட்டார் வ்ளாகிங்னா இதுதான் போல், ஸோ வந்து வாங்க ரூல்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து தப்பு. ஸோ அந்த ட்ரெண்டை மாற்றணும்னா ட்ரெண்டை பற்றி நான் அப்புறமா வரேன். இப்போ அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்டில் ISI ஸ்டாண்டர்ட் இது இருந்தால் தான் வந்து ஹெல்மெட் வந்து இந்தியாவில் சேல் பண்ண முடியும்னு வேறு ரூல் போட்டாங்க. நான் கடந்த ஒரு வருஷமாக நான் ஹெல்மெட் தேடிட்டுருக்கேங்க, நானும் ஹெல்மெட் வாங்கணும்னு பார்க்குறேன். எங்கே போனாலுமே வந்து இந்தியாவில் ஸ்டாக் இல்லை, மார்க்கெட்டு இல்லை, டிசைன் இல்லை, கலெக்ஷன் இல்லை, ISI இது ப்ராப்ளம் ப்ரோ, அதனால் ஹெல்மெட்ஸ் ரொம்பவே வர மாட்டேங்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது ஒரு ஹெல்மெட் ஹெல்மெட்டுக்கு. ஸோ ISI இருக்குது, ECE இருக்குது, டாட் இருக்குது, ஸ்னெல் இருக்குது, ஷார்ப் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியில் சரிங்களா
இப்போ இந்தியாவில் வாங்குகிற கூட்ஸ் எப்படி இருக்கும், ஃபாரின்ல வாங்குகிற கூட்ஸ் எப்படி இருக்கும், யூஎஸில் வாங்குகிற கூட்ஸ் எப்படி இருக்கும், அதான் நல்லாயிருக்கும். ஸோ அதே தாங்க, அதே கான்செப்ட் தான். ஸோ ஒரு யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஒரு ஹெல்மெட் வந்து டெஸ்ட் பண்ணுறது. ஸோ கண்டிப்பாக வந்து ஐஎஸ்சியோட நல்லா தான் இருக்கும். அண்ட் அவங்களோட ஹெல்மெட்ஸை நாங்கள் வாங்குறது ரொம்பவே எக்ஸ்பென்சிவ் தான், ஏன்னா அது இன்னும் சேஃபராக இருக்கும் நம்ம ஊர் ஹெல்மெட்ஸோட. நம்ம ஊர் ஹெல்மெட் சேஃபராக இருக்கும்னு நான் சொல்ல, சேஃபராக இல்லைன்னு நான் சொல்ல, சிட்டி யூஸ்க்கு ஃபைன் ஐஎஸ்ஐ நீங்கள் போட்டு விடலாம், பட் ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டூரிங், இவ்வளோ ஸ்பீடில் போகிறேன், ஹைவேஸில் ப்ராப்பராக ஓட்டிகிட்ருக்கேன் அப்படின்னா நம்ம அதை வச்சுட்டு போக முடியாது. அண்ட் மேபி இன்னும் நிறையா கலெக்ஷன்ஸ் வரல, இப்போ தான் இந்த மார்க்கெட்டில் வந்து ஹெல்மெட் நிறையா வந்துட்டுருக்கு, ஏன்னா எல்லோரும் பைக்ஸ் வாங்குகிறாங்க, லாக் பண்ணுறாங்க, ஸோ நல்ல டிசைன்ஸ் வந்துட்டுருக்கு, இப்போதைக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஸோ இது ஒரு தேவையில்லாத, என்ன இது ஏதாவது பாலிடிக்ஸ் இருக்கா என்னன்னே தெரில. எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் இந்த ஐஎஸ்ஐ ப்ராப்ளம் போகும்னு நினைக்கிறேன். மற்ற எல்லா ஹெல்மெட்ஸும் வந்து உள்ளே வரும்போது ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட் போட்டு தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. 10 ரூபா ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டிட்டு ஐஎஸ்ஐ போட்டு சுற்றலாம். ஃப்ரெண்ட்ஸ் நிறையா ஹெல்மெட் ஃபாரின்ல அப்ராட்லேருந்து வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. போலீஸ் யாரும் மடக்கி கேட்டதே இருங்க, இந்த மாதிரி இது ஐஎஸ்ஐயா அப்படின்னு சொல்லி செக் பண்ணதில்லை, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு சேஃப்டி, இவங்க சேஃபாக தான் இருக்காங்கன்ட்டு. பட் இப்போ என்ன நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் வந்து ரைடிங் கியர்ஸ் போட்டு ஒரு லாங்காக எங்கேயா லாங்காக ஓட்டியிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு எல்லோரும் என்ன கேட்பாங்கன்னா, ரேஸ் போகிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. பட் இப்போ வந்து நீங்கள் லடாக் போகிறீங்களா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த ட்ரெண்ட் மாறிடுச்சு சரிங்களா, மக்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிச்சு, ஓகே இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டாங்கன்னா அவங்க லடாக் போகிறாங்க, ஏன்னா எல்லோரும் நடந்து போகிறாங்க, லிஃப்ட்டு கேட்டு போகிறாங்க, சைக்கிளில் போகிறாங்க. தலா அஜித்தும் பார்த்தீங்கன்னா டூரிங் பண்ணிகிட்ருக்காரு, வேர்ல்டு ரைட்லாம் போயிருக்காரு, அவரோட ஜிஎஸ் வச்சுட்டு விஎன்டபிள்யூ பைக் வச்சு நிறைய இடம் போயிட்டுருக்காரு. ஸோ நம்ம தமிழ் ஆடியன்ஸுக்கு தெரியுது, ஓகே இவரேனா இவ்வளோ பெரிய வண்டி வச்சுட்டு எங்கே போகிறாரு, ஓகே பைக்கில் இந்த மாதிரி சுற்றுறது ஒரு தனியாக ஒரு இது என்ஜாய்மெண்ட் போல் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சதுனால. ஸோ இப்போ இந்த லாங் டிஸ்டன்ஸ் டூரிங்கிறது வந்து ஃபேமஸ் ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு கரண்ட் மோட்டர் வ்ளாகிங் ட்ரெண்ட். ஸோ இந்த ஒரு விஷயம் தாங்க இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம், ஏன்னா இப்போ இருக்க ட்ரெண்டு பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்த மாதிரி கிடையாது சரிங்களா. ஸோ மக்களுக்கு வந்து டைம் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே பிஸியாக இருக்காங்க சரிங்களா. அதாவது என்னோடய செட் ஆஃப் ஜெனரேஷன் ஒரு 90s கிட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து லைஃப்பில் ஒரு பிஸியான இடத்துக்கு போயிட்டாங்க. ஸோ யூடியூப் எப்பயாவது தான் பார்ப்பாங்க, ஏதாவது நான் ஒரு வீடியோ போட்டேன்னா ஓகே ஒரு வீடியோ நல்லா தான் இருக்கும், நம்ம வந்து ஒரு வீக்கெண்ட் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ அப்லோட் பண்ண டைமில் பார்க்கறது இல்லை. பட் யூடியூப் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா அவங்க வீடியோ அப்லோட் பண்ணி ஒரு 1 hour அவங்க வீடியோ எவ்வளோ ரீச் ஆகிறோம் அந்த வீடியோ தான் ப்ரொமோட் பண்ணிவிடும். ஸோ அதனால் எங்கள் வீடியோஸ் வந்து எங்கள் வீடியோஸ்ன்றது சொல்கிறது போல என் வீடியோஸ் வந்து பெருசாக போக மாட்டேங்குது. அண்ட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி நிறையா கிளிக் பைட்ஸ், கேர்ள்ஸ் கூப்பிட்டு போகிறது, ஆக்சிடென்ட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ரோட்டில் பயங்கர ரேஷ் டிரைவிங் பண்ணுவோம். ஒரு நிறையா சேனல்ஸ் இருக்குது, நான் நேம் மென்ஷன் பண்ண விரும்பல, நானே நிறைய சேனல்ஸ் பார்க்க மாட்டேன், பட் இந்த வீடியோஸ்லாம் எனக்கு வந்துகிட்டே இருக்குங்க, யூடியூப்பே காமிக்கிறாங்கிட்ட இதெல்லாம் பாரு 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 பாருன்ட்டு, ஏன்னா இதெல்லாம் தான் வந்து நம்பூர் மக்கள் வந்து நிறையா விரும்பி பார்க்குறாங்க போல். ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப ரேஷ் டிரைவிங்க, ஒரு கேமரா மாட்டிக்கிட்டு அவங்க பண்ணாத வேலையே இல்லைங்க, ஒட்டு ஃபுல் ஸ்பீடில் போகிறது, வண்டிகள்லாம் சன்சன்ல பூந்து போகிறது, ஏன்னா அதை ரெக்கார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஃபுட்டேஜஸ்லாம் போட்டால் வந்து உங்களுக்கு நிறையா வியூஸ் வரும், ஸோ நிறையா வியூஸ் வந்து அவங்களுக்கு காசு வரும். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, ப்ரோ மோட்டோ வ்ளாகிங் இஸ் மை பேஷன் ப்ரோ, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. நான் யோசிப்பேன், பைக் ரைட் பண்ணுறது தானே உனக்கு பேஷனாக இருக்கும், இல்லை அட்லீஸ்ட் ட்ராவல் பண்ணுறது உனக்கு பேஷனாக இருக்கும், மோட்டோ வ்ளாகிங் தான் என்னோடய பேஷன் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து மோட்டோ வ்ளாகிங் அவங்கள மோட்டோ வ்ளாகிங் இல்லை இந்த மாதிரி பைக் ரைட் பண்ணுறவங்கள வந்து அவங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு, எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது தெரியுது. ஸோ கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக வீடியோஸ் போகணும். ஸோ நீங்கள் பார்க்குற நிறையா பேர் ஸ்டார்ட் பண்ணுவீங்க, நிறையா பேர் பார்த்து இன்ஸ்பயர் ஆகிட்டு உங்களை அறியாமலே வந்து நீங்கள் அவங்கள மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ அவங்க தப்பாக பண்ணுறாங்களோ சரியாக பண்ணுறாங்களோன்னு தெரியல, பட் அவங்களுக்கு வந்து இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஸோ அதனால் அவங்க போடுறது தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதே தான் நீங்களும் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுதான் வந்து தப்பு. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், அதை திரும்ப திரும்ப சொல்கிறேன், உங்களுக்குன்னு ஒரிஜினாலிட்டி இருக்கும். ஸோ அது என்னன்றதை பார்த்து நீங்கள் பண்ணுங்கள், மற்றவங்க ஸ்டைல் மாதிரிலாம் நீங்கள் பண்ணாதீங்க. நீங்களே யோசிங்க, உங்களுக்கு காசு வேணுமா, இல்லைனா ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க, உங்களுக்கு காசு வேணுமா, காசுக்காக நீங்கள் யூடியூப் வந்தீங்களா இல்லை பேஷனுக்காக வந்தீங்களான்ட்டு, ரெண்டுத்தையும் நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். நான் நிறையா ஃபாலோவர்ஸ் பார்ப்பேன், என்னோடய ஃபாலோவர்ஸ் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா என்னோடய வேவ் லென்த்தில் தான் இருப்பாங்க, எனக்கு யாரெல்லாம் பிடிக்காதோ அதே தான் அவங்களுக்கும் பிடிக்காது, நான் எப்படி யோசிக்கிறேனோ அதே மாதிரி தான் யோசிப்பாங்க. ஏன்னா அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அந்த மாதிரி தான், ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறேன்னா இவன் என்ன மாதிரியே இருக்கான், நான் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கணும் அதெல்லாம் இவன் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் தானே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்த்தா இப்போ இருக்கிற செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் பார்க்குற மக்கள் வந்து எல்லாம் சின்ன பசங்களாக இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா
அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனான நிறைய பேர் வந்ததுனால அவங்களும் வந்து இதே மாதிரியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நான் தப்புன்னு சொல்லலை, மெச்சூரிட்டி வந்து போக போக வந்துடும். நானும் வந்து இப்போ என்னோட 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே சிரிப்பு வரும், நம்மளாம் இப்படி தான் பண்ணியிருந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக எனக்கு போக போக எனக்கே வந்து ஒரு மெச்சூரிட்டி வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த நம்ம ஊரில் வந்து இந்த ரைடிங் கியர்ஸில் வந்து மார்க்கெட் இன்னும் ஆரம்பிக்கலை, ஸ்லோலி வந்துகிட்டே இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரத்தில் அங்கேயும் வந்து நிறையா காம்படிஷன் வந்துடும். அங்கேயும் வந்து கவர்மெண்ட் வந்து இறங்கிடுவாங்க, ஒன்லி ISI ஸ்டாண்டர்ட் ரைடிங் கியர்ஸ் அண்ட் ஜாக்கெட் தான் நீங்கள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த பைக்கர்ஸ் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா எல்லா படத்துலேயுமே வந்து இந்த செயின் ஸ்னாச் பண்ணுறவங்க, இல்லை கும்பலாக போய் எல்லோரையும் மிரட்டுறது, இல்லைனா ஒரு கேங் மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த ட்ரக்ஸ்லாம் டீல் பண்ணுறது. ஸோ அப்படி வந்து அப்படி தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க சினிமா. ஸோ அதே தான் வந்து பார்க்குறவங்களும் வந்து ஓகே கும்பலாக பைக்கில் சுற்றுறவங்க இதான் பண்ணுவாங்க போல், ரொம்ப பயங்கர ரக்கடாக இருப்பாங்க, ரொம்ப முரட்டு பசங்களாக இருப்பாங்க, இந்த மாதிரி தான் நினச்சிட்ருக்காங்க. ஸோ அதனாலே வந்து இந்த பைக்கர்ஸோட நேம் ஒரு சைடில் ஒரு மாதிரி போயிட்டே இருக்குது. இந்த ப்ராப்பராக வந்து ஒருத்தன் ட்ராவல் பண்ணுறான், நிம்மதிக்காக போகிறான், சில பேருக்கு வந்து பாட்டு கேட்டு போகணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ இங்கேருந்து சில பேர் ஸ்ட்ரைட்டாக இங்கேருந்து ஊட்டி போய்ட்டு அடுத்த நாள் ஊட்டிலேருந்து சென்னை வருவாங்க. ஸோ அது அது ஒரு விதமான ஃபீல், அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரியல. நம்ம ஒரு பைக் வாங்குறோம்னு பார்த்திங்கன்னா அந்த காஸ்ட்டில் ஒரு 10% வந்து ரோட் டேக்ஸ் கட்டுறோம். ஸோ ரோடு ஒழுங்காக இருக்கா? பெங்களூர்லலாம் பார்த்திங்கன்னா, கர்நாடகாலாம் நம்ம ரைடர்ஸ் நிறைய பேர் ஃபோட்டோ போட்டுனே இருப்பாங்க, கூகுள் மேப்ஸ்லேயே வந்து இந்த இடத்துல வந்து நிறையா பள்ளம் இருக்குதுன்னு சொல்லி டேக் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நிறைய இடத்துல ரோடு மோசமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து சரி பண்ணுறது இல்லை, பட் ஆனால் நம்மளை வந்து கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிடுறாங்க, இதுமாதிரிலாம் நீங்கள் ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிறது. ஸோ எந்த விஷயத்தையுமே வந்து நீங்கள் பேன் பண்ணாதீங்க கம்ப்ளீட்டாக, இதுக்கு வேற என்ன மெஷர்ஸ் கொண்டு வரலாம் அதை முதல்ல தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை கொடுங்க, அதுக்கப்புறமா ஆடியன்ஸ் வந்து அதில் எப்படி போகிறாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்கன்னு வச்சுட்டு நீங்கள் அதை வந்து நீங்கள் பண்ணலாம். மேபி ஒரு ஏஜ் லிமிட் மாதிரி வைக்கலாம், ஒரு 20+ ஒரு 22+ மேலே இருக்கிறவங்க தான் வந்து கேமரா யூஸ் பண்ணுவோம். அவங்க லைசன்ஸில் ஏஜ் இருக்கும்ல, ஸோ அது மேலே இருந்தாலும் நீங்கள் ஹெல்மெட் கேமரா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். ஒரு 25 இயர்ஸ் மேலே தான் நீங்கள் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டிங்கன்னா அவன் இந்த மாதிரி கிரீன்ஸ் வீடியோஸ் கண்டிப்பாக பண்ணவே மாட்டான். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து எங்களை பார்த்தாலே வந்து ஒரு மாதிரி ரேஸ் போகிறீங்களான்னு கேட்பாங்க. அதுலேருந்து இப்போ வந்து நீங்களாம் வந்து லாங் டிஸ்டன்ஸ் போகிறீங்க, கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஜாக்கெட் சேஃப்டியாக தான் போவாங்க, பசங்கக்கிட்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ட்டு யாருமே எங்களை ஸ்டாப் பண்ணுறது, நீங்களாம் போயிடுங்க அப்படின்ட்டுருவாங்க. லோக்கல்ஸ் வண்டி தான் போலீஸ் பிடிச்சிட்டு இருக்காங்க எங்கேயாவது டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணணும்னா. இதெல்லாம் நல்ல விஷயம் தான், ஏன்னா மோட்டோ வ்ளாகிங் இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் பைக்கில் போகிறவங்களாம் வந்து கரெக்டாக ப்ராப்பராக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஒரு ஒரு சில பேர்னால வந்து இந்த மோட்டோ வ்ளாகிங் கம்யூனிட்டியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேம் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து நிறைய ரூல்ஸ் கொண்டு வராங்க, கரெக்டு தான். ஏன்னா யங்ஸ்டர்ஸ் வந்து இன்ஸ்பயர் ஆகிறது வந்து தப்பாக இருக்கிறதுனால, ஏன்னா ரைடிங் கியர்ஸ் போட்டு ஜாக்கெட்டு பேண்ட்டு இதெல்லாம் வந்து இதுவே வந்து உங்களுக்கு ஒரு 5-6 கிலோ வரும். அண்ட் ஹெல்மெட் இதெல்லாம் போட்டு நம்ம ஊருக்கு வெதரில் பைக் ஓட்டின்னு போகிறோம், டிராஃபிக்கில் நிற்கிறோம், எவ்வளோ வேர்க்கும் தெரியுமா? நீங்கள் ஒரு 2 நிமிஷம் நின்று பாருங்களேன், ஃபுல்லாக ஃபுல்லாக வேர்த்துரும். ஆனால் நாங்கள் யாருமே அந்த ரைடிங் ஜாக்கெட் எல்லாம் ஊற்றிட்டு போக மாட்டோம், ஏன்னா அது வந்து சேஃப்டி அப்படின்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அது போகிறனால எவ்வளோ யூஸ்ஃபுல்ன்றது எங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்காக வந்து நம்ம ரைடிங் ஜாக்கெட்டை பேன் பண்ண முடியுமா? இதெல்லாம் நீங்கள் போட்டு போகிறதுனால நீங்கள் டீஹைட்ரேட் ஆகிறீங்க, ஃபுல்லாக வேர்க்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து நிறையா வச்சுட்டு போகிறீங்க, அதெல்லாம் தப்பு. ரூல்ஸ் படி இவ்வளோ வெயிட்டு, இவ்வளோ ஜாக்கெட் வெயிட்டாக இருக்கிறனால உங்கள் பாடி வந்து ஷேப் மாறுது, இந்த மாதிரிலாம் சொல்லி ரூல்ஸ் போட்டால் அது நல்லது இல்லைல்ல. ஸோ ப்ரிகாஷன்ஸாக நீங்கள் நிறையா மெஷர்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி என்னமோ இந்த ரூல் கொண்டு வரும்போது உங்கள் யூடியூப் சேனல் வந்து ஒரு 10K மேலே இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஹெல்மெட் கேமரா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கேரளாவில் ஒரு ரூல் வந்து நினைக்கிறேன் அப்படின்னு நினைட்டு அங்கே இருக்கிற நம்ம ரைடர்ஸ் சொன்னாங்க கேரளாவில். பட் இப்போ வந்து அதெல்லாம் கிடையாது, நீங்கள் ஹெல்மெட் கேமரா போட்டு வந்தாலும் உங்களை போலீஸ் பிடிச்சிருவாங்க அப்படின்றாங்க. ஸோ மேபி கவர்மெண்ட் வந்து ஒருத்தர் ஒரு 50K 20K மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்க நீங்கள் ஹெல்மெட் கேமரா யூஸ் பண்ணலாம். ஏன்னா இனிஷியலாக பைக் ஓட்ட கற்றுக்கும் போதே இப்போ மக்கள் வந்து ஒரு பைக் வாங்கும்போது நம்ம எப்படி ஹெல்மெட் எப்படி வாங்குகிறோமோ அதே மாதிரி ஒரு கோப்ரோ வாங்கிடுறாங்க. ஸோ எடுத்தோடனே நான் சேனல் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஆர்வக்கலாவில் பண்ணுறாங்க, அது வந்து தப்பு மக்களே, அதெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு எது சரின்னு கொடுதோ அது பண்ணுங்கள், மற்றவங்களுக்காக பண்ணாதீங்க. ஒரு காம்படிஷன் யார் பெரிய ஆள் இப்படின்லாம் பார்க்காதீங்க, உங்களோட நேமை காப்பாற்றணும் அது வந்து பெரிய விஷயம். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி இருந்திருப்போம், அப்படியே சப்ஸ்கிரைபர்ஸ் ஏற ஏற சில பேர் வந்து சேஞ்ச் ஆகிடுவாங்க. ஸோ அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி கடைசியாக இருந்தீங்கன்னா உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து உங்களை பற்றி தெரியும். ஸோ அவங்களும் வந்து உங்களுக்கு உங்கள் மேலே வச்சுருக்க மரியாதை வந்து என்றைக்குமே வந்து போகாது. நான் வீடியோஸ் போடுறத வந்து ஏன் அவாய்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல, எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு இந்த மாதிரி
ட்ராவல் வீடியோஸ்லாம் நம்ம எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகும்போது நிறையா ஷூட் பண்ணுறேன், அது எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஸோ எனக்கும் எடிட் பண்ணி போட டைம் இல்லை, அட் த சேம் டைம் வந்து போட்டாலும் யாரும் பார்க்க போகிறது இல்லை, அப்புறம் எதுக்கு நம்ம போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே அந்த வீடியோஸ்லாம் வச்சுருக்கேன். இன்ஸ்டாகிராமும் வந்து ரீல்ஸ் தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க, ஸோ ஃபோட்டோஸ் யாரும் ப்ரொமோட் பண்ணுறதில்ல. ஸோ கேமரா ஆன் பண்ணிட்டு டான்ஸ் ஆனால் போதும், அந்த வீடியோஸ்லாம் ரீச் ஆகிடுது. ஸோ அதுலேயும் பெருசாக இல்லைன்றதுனால எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து எதுக்கு நம்ம இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி லைட்டாக தோணுது. பட் கவலைப்படாதீங்க, வீடியோஸ் நான் போட்டு தான் இருப்பேன். பழைய வீடியோஸாக இருந்தாலுமே வந்து ஸ்டில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டில் நான் வந்து இந்த மோட்டோ வ்ளாகிங் ஃபீல்டில் இருப்பேன். அண்ட் ஹெல்மெட்டில் தானே கேமரா மவுண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, வெயிட் பண்ணுங்கள். இன்னும் புதுசாக உங்களுக்கு நிறையா ஹெல்மெட் செட்டப், ஹெல்மெட் இல்லை மோட்டோ வ்ளாகிங் செட்டப்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் செஸ்ட்டில் போட்டு பேசலாம், ஸோ உங்கள் பைக்கில் வச்சு பேசலாம், நீங்கள் எங்கே தான் வச்சு பேசினாலும் அந்த ஹெல்மெட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஆங்கிள் வராது, அது உண்மை தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கெல்லாம் திரும்புறீங்களோ அங்கே வந்து உங்களுக்கு கேமராவும் திரும்பும். ஸோ அந்த ஹெட் பொசிஷன் வந்து அங்கே எங்கேயா நீங்கள் மவுண்ட் பண்ணால் தான் வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாருக்குமே வரும். செஸ்ட் இல்லை பைக்கில் எங்கே போட்டாலும் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்க போகுது. பட் 360 கேமராஸ்லாம் இருக்குது, அதை வச்சு நம்ம நிறையா பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு வழி வரும் உங்களுக்கு மோட்டார் வ்ளாகிங் பண்ணுறதுக்கு. ஏதோ பேசணும்னு தோணுச்சு, ரொம்ப நாளாக வீடியோ போடல, இந்த மாதிரி உட்காந்து என்ன தான் நடக்குதுன்னு பற்றி பேசலாம், எல்லா ஒரே பிரச்சனையாக போயிட்டுருக்கு. சரி, மக்களுக்கு வந்து ஒரு ஓப்பன் அப், ஓப்பன் டாக், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மொட்டை மாதிரி உட்காந்து பேசலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணேன். அண்ட் சப்போர்ட் பண்ணுறது மட்டும் நிறுத்திடாதீங்க, இன்றைக்கும் யார் வந்து நல்ல கண்டென்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெஷ்ஷாக நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சேனல், அவங்களாம் வந்து இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டை பார்த்து அவங்க பயந்து, ப்ரோ என்ன ப்ரோ இது ஒரே க்ளிஞ்சாக இருக்குது, எது ப்ரோ யூடியூப்பில் வீடியோஸ் போகணுன்னு சொல்லிட்டு அவங்களோட வீடியோஸ் எடுத்து அவங்க ஹார்ட் டிஸ்க்லேயே வச்சுருக்காங்க. ஸோ எங்கேயும் சோஷியல் மீடியாவில் வர மாட்டேங்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்லாம் வெளில புதுசாக வர்றது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவங்களுக்கும் உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும்னு எனக்கு தெரியும். பட் வெளில காமிங்க, நம்ம சப்போர்ட் கமெண்ட் ஆர் லைக், அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோஸை. அந்த மாதிரி போனால் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன சேனல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வெளில தெரிய ஆரம்பிக்கும், ஓகே மோட்டார் வ்ளாகிங்னால் இப்படியும் இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ நிறைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எங்கேயாவது சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து எதாவது கொஞ்சம் பேசியிருந்தேன்னா அது என்னோட ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஸோ உங்களோட கருத்தை வந்து கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, அதை படிச்சுட்டு அங்கே ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், கிவ் யுவர் சப்போர்ட்.